அனைவருக்கும் வணக்கம். 2020 ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கான அனைத்து பூர்வாங்க நடவடிக்கைகளும் தற்போது நிறைவடைந்த நிலையில் உள்ளது. மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையில் 76 வாக்களிப்பு நிலையங்களிலும் 15 வாக்கெண்ணல் நிலையங்களிலும் எங்களுடைய பாராளுமன்ற தேர்தலுக்கான நடவடிக்கைகள் நடைபெற இருக்கின்றது. அந்த வகையில் இந்த வருடம் வாக்கெண்ணல் நிலையமாக புனித சவேரியார் ஆண்கள் கல்லூரி தெரிவு செய்யப்பட்டுள்ளதுடன் அதற்குரிய ஆயத்த நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அந்த வகையில் மன்னாரை பொறுத்தவரையில் மொத்தமாக 88,842 வாக்காளர்களும், இதிலே 5,807 வாக்காளர்கள் இம்முறை புத்தளம் மாவட்டத்திலே தங்களுடைய வாக்குகளை அடையாளமிட இருக்கின்றார்கள். அவர்களுக்கான வசதிகள் அங்கே புத்தளம் மாவட்டத்திலே மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அந்த வகையில் மொத்தமாக 405 வேட்பாளர்கள் போட்டியிடும் இந்த தேர்தலிலே 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட இருக்கின்றார்கள். மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையில் முறைப்பாடுகளை பொறுத்தவரையில் இதுவரையும் எங்களுக்கு 45 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. இந்த 45 முறைப்பாடுகளின் அடிப்படையிலே இதுவரையும் 22 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல் 6 வாகனங்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. கூடுதலான முறைப்பாடுகள் சட்டவிரோத சுவரொட்டிகள் மற்றும் வாகனங்களிலே தங்களுடைய வேட்பாளர்கள் இல்லாத நிலையில் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட வாகனங்கள் என்ற ரீதியிலே கூடுதலான வாகனங்கள் கைது செய்யப்பட்டிருந்தன. மேலும் வன்முறைகள் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. மேலும் 3 முறைப்பாடுகள் தொடர்பாக போலீசாரால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றதும் குறிப்பிடத்தக்கது. நன்றி. மன்னார் மாவட்டத்துக்கான தபால் மூல வாக்களிப்புகளாக 4,196 மன்னார் மாவட்டத்துக்குரியது பதிவு செய்யப்பட்டிருந்தது. இது பல்வேறு மாவட்டங்களிலே இதற்கான அடையாளமிடும் நடவடிக்கைகள் முற்றுப்பெற்றிருக்கின்றன. அந்த வகையில் மன்னார் மாவட்டத்தில் உள்ள அரசு திணைக்களங்கள், இராணுவ முகாம்கள், போலீசார் மற்றும் சிவில் நிலையம் போன்றவற்றில் 11,152 தபால் மூல வாக்களிப்புகள் இடம்பெற்று, அதிலே 200 வாக்களிப்புகள், அதாவது 200 தபால் மூல வாக்களிப்புகள் மாத்திரம் அடையாளமிடப்படாத நிலை காணப்படுகின்றது. ஆகவே ஏனைய இடங்களில் சுமூகமான முறையில் இந்த தபால் மூல வாக்களிப்பு இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது.